அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரேகமா கார்வா. குமரன் சில்க் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஸ்கின்ல ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒண்ணு, இது பத்தி உங்களோட விளக்கத்தை சொல்லுங்க டாக்டர். இந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல பேரையும் பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸ் தான். இது வந்து உள்ள பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலைனாலும் அந்த ஸ்கின்ல வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் காஸ்மெட்டிக் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எதனால ஏற்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது டெர்மட்டோஃபைட்ஸ் எனப்படக்கூடிய ஃபங்கஸ்னால தான். இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து டீனியா கார்பரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் எப்படி இருக்கணும், கொஞ்சம் மேடாக இருக்கும், அதாவது எலும்பு நம்மர் இருக்கும், மோஸ்ட்லி ரவுண்டாக இருக்கும், இல்லைன்னா வேற வேற ஷேப்ல கூட இருக்கும், பட் மோஸ்ட்லி ரவுண்டாக தான் இருக்கும். அதோட எட்ஜஸ் அதாவது அதோட வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக எழும்புனா மாதிரி இருக்கும். இது வந்து டீனியா கார்பரிஸ் அப்படின்னு ரெட்டிஷாக எழும்புனா மாதிரி இருக்கும். இது ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து பிட்டரியாசிஸ் வெர்சிகலர் அப்படின்றது ஒன்று. இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எழும்புனா மாதிரி இருக்காது, பிளெயினாக இருக்கும், ஸ்கின்னோட லெவல்லே இருக்கும். பட் அதே டைம் வந்து கலர் வந்து வேற வேற இருக்கலாம், ரெட்டிஷாக இருக்கலாம், இல்லை சில பேர் கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடியவங்களுக்கு அது வந்து கம்மி கலரில் கலர் கம்மியாக கூட இருக்கும், கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கலாம். ஸோ இது இதுவும் ஒரு டைப் ஆஃப் இது. இது பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்லி ஒரு டைப் ஆஃப் ஈஸ்ட், மெலசேசியா ஃபர்ஃபர்ன்ற ஒரு ஈஸ்ட்னால வருது. அந்த டீனியா கார்பரஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மைக்ரோஸ்போரம் இல்லை ட்ரைக்கோஃபைட்டான் அப்படின்னு படக்கூடிய ஃபங்கஸ்னால வருது. பட் இது எப்படி இருந்தாலுமே இந்த ஃபங்கஸ் எல்லாமே இந்த டெர்மட்டோஃபைட் அப்படின்னா கூடிய வகையில் சேர்ந்தது தான். இது வர வைக்கக்கூடிய டிசீஸ்ன்றது இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இதுதான், இந்த டீனியா கார்பரஸ் இல்லைன்னா பிட்டேரியாசிஸ் வெர்சிகுலர்ன்றது தான். இது மாதிரி ஃபங்கஸ் எந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல வர வாய்ப்பு அதிகமா இருக்கு டாக்டர்? ஸ்கின் வந்து ரொம்ப மாய்ஸ்டா இல்ல டாம்ப்னஸ் சொல்லுவாங்க, அதாவது ஈரமா இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு, கரெக்டா சொல்லணும்னா ஜாஸ்தி வேர்வை இருக்கிறவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்களுக்கும் வரலாம். அதே போல பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நார்மலா நேச்சுரலா இருக்கிறதுல இருந்த தவிர இதுவும் ஒரு பரவறதுக்கான வாய்ப்பு. இதுக்கு வேற ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? சில பேருக்கு வந்து இச்சிங் அரிப்பு இருக்கலாம், பட் மோஸ்ட்லி இருக்கிறது இல்ல, வெறும் அந்த கலர் அப்படி இருக்கிறதும் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த லீஷன்ஸ்ன்ற அந்த இதுதான், அதுதான் அதோட சிம்டம். பார்த்து அவங்களே பேஷண்ட்ஸே பார்த்து சொல்றது தான், இது இப்படி இருக்கு, இது ஃபங்கஸா இருக்குமா, இது என்ன இருக்குமான்றது வந்து. இந்த ஸ்கின்ல வர ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? கிளினிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்றது மோஸ்ட்லி, அதாவது டாக்டர் பார்த்து சொல்லிடுறது தான். பட் இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அதனால பேஷண்ட்ஸா பார்த்து இது ஃபங்கஸ் தான் அப்படின்னு எல்லாம் கிளீன் முடிவு பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ டாக்டர் கிட்ட பார்த்துட்டு பண்றதுதான் கரெக்டான இது. அவங்க பார்த்து உங்களுக்கு வந்து, ஏன்னா இதுல வந்து நிறைய கண்டிஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஸ்கின் கண்டிஷன்ஸ் எல்லாம். பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிமான்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் சோரியாசிஸ் அப்படின்றதோட ஏர்லி ஸ்டேஜ், சில ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படி இருக்கலாம், அதுக்கப்புறம் சில லைக்கன் பிளானஸ் அப்படின்றதுலாம், இதுக்கெல்லாம் வேற வேற விதமான பார்க்கும்போது வேற வேற மாதிரி தான் இருக்கும். பட் சில இடங்கள்ல வந்து இது வந்து காமனா ஒரே மாதிரி இருக்கலாம், ரெட்டிஷா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதனால டாக்டர் பார்த்து டிசைட் பண்றது தான். ரொம்ப கன்ஃபர்மேட்டரியா பண்ணனா ஸ்கின் ஸ்கிரேப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்கின் பயோப்சி அப்படி பார்த்து கரெக்டா இது பண்றது தான். இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படிப்பட்டது டாக்டர்? ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து டாபிக்கல் ஆன்டிஃபங்கல்ஸ் அப்படின்றது, அதாவது வெளியே தடவக்கூடிய மெடிசன்ஸ் தான், ஆன்டிஃபங்கல் மெடிசன்ஸ் தான். இது வந்து ஒரு குறைஞ்சது 3-4 weeks யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரியான இதுக்கு. இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஓரளவுக்கு அது நல்லாவே கிளியர் ஆகிடும். இதுக்கு டேப்லெட் இருக்கா? அப்படி இருந்தால் எந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு டேப்லெட்ஸ் தேவைப்படும் டாக்டர்? மெடிசன்ஸும் வந்து யாருக்குன்னா அது ரொம்ப நிறைய இடங்கள்ல இருக்கு தடவுறதுக்கு. இப்போ ஒரு சில பேருக்கு கொஞ்சம் இடத்துல தான் இருக்கும் பாடியில, அங்கங்கே இருக்கலாம். சில பேருக்கு உடம்பு ஃபுல்லாகவே நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தடவுற மெடிசன்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஒரு நாளைக்கே ஒரு ஆயின்மெண்ட் காலி, அது ஒரு பக்கம், அதை உட்காந்து தடவுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லா இடத்துலயும் வந்துட்டு. அவங்களுக்கு வந்துட்டு டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கு ஆன்டிஃபங்கல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே வந்துட்டு. அதுவும் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் லாங்கர் பீரியட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு. இந்த ஸ்கின் ஃபங்கஸ் குணமானதுக்கு அப்புறமா கூட திரும்ப வர வாய்ப்பு இருக்கா? ஆமா, அது வந்து நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் தான். இது வந்து ஏற்கனவே வந்தது, அப்புறம் மெடிசன் போட்டு சரியாயிடுச்சு, பட் திரும்ப வருது அப்படின்னு. இது வந்து ரெண்டு காரணம் தான். ஒன்னு வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த தடவரக்கூடிய அந்த ஆன்டிஃபங்கல் மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 1 week இல்ல 10 days அது மறைய ஆரம்பிச்சிடும். பட் என்னன்னா இந்த மாதிரி மறைய ஆரம்பிச்சாலுமே அந்த டீப்பர் லேயர் ஸ்கின்னோட அந்த லேயர்லயே இன்னும் கொஞ்சம் அடியில இருக்கிற லேயர்ல அந்த ஃபங்கஸ் இருந்துட்டு இருக்கும், வெளியே வந்து கிளியர் ஆயிடும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரு வாரம் இல்ல 10 நாள் வந்துட்டு போட்டு நிறுத்திடுவாங்க. மோஸ்ட்லி இந்த டாக்டர் 3 weeks இல்ல 4 weeks மினிமம் கொடுத்திருப்பாங்க. பட் இதுக்கு மேல இது எதுக்கு தடவணும், சரியாயிடுச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த மேல் லேயர் வந்து இதுவானோன்னா உள்ள இருந்து
உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் வந்து திரும்ப வந்துடும். ஸோ இது வந்து ரெக்கரன்ஸ் திரும்ப வரதுக்கான ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷன்ஸ் திரும்ப வந்து ஈரமாக இருந்துகிட்டே இருக்கிறது, இல்லை வேற யாருக்குனா இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்கள தொட்டுட்டு அவங்க மேலே படுறது, இந்த மாதிரி வந்து இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். முக்கியமாக ஃபர்ஸ்ட் காரணம் தான் மெயினாக, அதாவது அந்த ஃபுல் கோர்ஸ் யூஸ் பண்ணாதது. ஃபுல் கோர்ஸ் யூஸ் பண்ணால் மோஸ்ட்லி சரியாயிடும், மினிமம் 3-4 வீக்ஸ்ன்றது அது சரியானதுக்கு அப்புறமும் அது கரெக்டாக அந்த ஏரியாவில் தடவிட்டே இருக்கணும் அந்த 4 வீக்ஸ் வரைக்குமே. இது மாதிரி ஸ்கின் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நாம என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் டாக்டர்? இது தடுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான கிளைமேட், நம்ம ஊர் மாதிரியான வெதர் இருக்கிற இடத்துல கிளைமேட் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி ஏர் போகிற மாதிரியான இருக்கிற ட்ரெஸ் தான் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஏன்னா ஸ்வெட்டிங் நிறையா ஆச்சுன்னா ஈரமாக இருந்துகிட்டே இருக்குது, டேம்ப்னஸ் இருந்துகிட்டே இருக்குன்னா வந்துட்டு ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைஜீன் நல்லா மெயின்டைன் பண்ணும், அதாவது ஹேண்ட் வாஷிங் கரெக்டாக பண்ணும். அப்புறம் வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆன ஒருத்தரெல்லாம் இருந்தார்னா அவரெல்லாம் டச் பண்ணீங்கன்னா கையை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அது மாதிரி இருக்கிறவங்களும் டச் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அதாவது ஃபங்கஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, யாருக்கு தெரியாமல் இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் எப்படி இருந்தாலுமே நீங்கள் யாராவது டச் பண்ணாலே, இப்போ ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு அப்படின்னா கூட வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு உடனே கை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் சேஃப்டி மெஷர். இந்த மாதிரி இந்த நிறைய டிசீஸ்க்கே அது வந்து ரொம்ப முக்கியமான அந்த ப்ரிவென்டிவ் மெத்தட்ன்றது. இவ்வளவு நேரமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் பத்தின பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நன்றி டாக்டர். நன்றி.